ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 24. சிறுகடி காசை சீரியல் என்ன செஞ்சலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் முத்து வந்து கார் பார்க்க வந்திருக்காருல, அப்போ அவருக்கு அதில் ரெண்டு கார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மீனா வர சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயா வந்து பார்வதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்வதி கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒருத்தி வந்திருக்கால ஒரு பணக்கார பைத்தியம், அதை எப்படின்னாச்சும் அடக்கி ஆகணும், இல்லாட்டி என் பையனே என்னையும் சேர்த்து அவளுக்கு வந்து அடிமையா வச்சிருவா போலன்னு. அவ தானே பெரிய கோடீஸ்வரின்னு தலையில வச்சுட்டு ஆடுவனே. பின்ன ரோஹிணி தான் இந்த மாதிரி மலேசியாவில் அவங்க அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரர், அவர் என்ன இவ்வளவு மாதிரியா இருக்கிறா, என்ன பரு திமிராதான் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆதங்கத்துல கொட்டி தீக்குறாங்க. அவளை வந்து ஒரு இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோடனே அவளை வந்து என் காலு கீழே வைக்காம விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து அந்த கார் அங்க கார் ஷோரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ உடனே முத்து வந்து கிட்ட போனோடனே இப்போ மீனா என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா கார் வாங்கணுமா, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்குங்க கார் வாங்கிட்டோனே, என்ன மீனா இப்படி பேசுறா அப்படின்னோடனே, ஆமா அத்தை மாமாவும் பேசாம இருக்காங்க, இப்ப நம்ம கார் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கட்டி நம்ம சந்தோஷத்தை இது பண்ண முடியும், அதனால அதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, யாரை கூட்டிட்டு வந்தா அவங்க சமாதானமாகுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால நான் போய் அதை போய் நான் பாக்குறேன், நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ்ருதிக்கு வந்து ஒரு டப்பிங் டைலாக்ல வந்து ஒரு டெலிவரி சீன், அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கத்துறாங்க. அதே மாதிரியே ரொம்ப எமோஷனல் ஆகி அவங்க ஸ்ருதி நடிச்சு ஆக்ட் பண்ணி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்புறமா வெளியில வந்து அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டத்துல தானமா நீயே என்னை வந்து பெற்றிருப்ப அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு வீட்டுக்கு ரொம்ப டல்லா வராங்க. அப்போ மீனா வந்து டீ போட்டு வச்சிருக்காங்க. அப்போ மீனா ஸ்ருதி ரோஹிணி இவங்க மூணு பேருமா உட்காந்து டீ குடிக்கிறாங்க. அப்போ ஸ்ருதி ரொம்ப டல்லாவே இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஸ்ருதி என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, இன்னைக்கு ஒரு டெலிவரி சீன் நினச்சா அதுல இருந்து இன்னும் ஃபுல் டே அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னோடே. இப்போ ரோஹிணி என்ன கேட்குறாங்க, ஃபுட் டெலிவரியானோடனே, ஐயோ பேபி டெலிவரிங்க அப்படின்னோடனே, என்னாச்சு அப்படின்னோடனே, அது ரொம்ப பெயினாக காட்டியிருக்காங்க, இனிமேல் இந்த ரவியெல்லாம் என் பக்கத்துலேயே விட வரமாட்டேன், அப்பா என்னால முடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரொம்ப இதாக பேசிட்டு இருக்கும் போதே ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குல்ல, அதனால அவங்க வந்து இந்த மாதிரி மொத மூணு மாதம் இப்படி இருக்கும், அப்புறமா இந்த மாதிரி இருக்கும், டெலிவரி சமயம் இந்த இருக்கும் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே ஒரு இதில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் மாற்றி ரோஹிணி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறத பார்த்துட்டு என்ன அவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறதே ரோஹிணி கொஞ்ச நேரம் கழித்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அமைதியாயிட்டு ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் ரெண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, முத்து வந்து பாட்டியை தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ பாட்டி என்னன்னா, பாட்டி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேல அப்படின்னோடனே, இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதையே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கவே வளர்ந்துருக்காரு, முதையே சரி பண்ணியிருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே வராங்க ரெண்டு பேரும். இப்போ இவங்களை பார்த்தோன்னே விஜயா வந்து வாங்கத்த என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னொடனே, ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. இல்லை போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா சமாளிக்கிறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.